அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீவேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் கேரக்டர் வந்து மாற்றி நீங்கள் வந்துட்டு ஒரு வீடியோ வந்து ஷூட் பண்ணிக்கலாம். GIF-ஐலாவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்பு. ஸோ அந்த ஆப்பு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்போட ஸ்பெசிஃபிகேஷன் அந்த ஃபியூச்சர் எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ரீஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு. அதோட ஐக்கன் வந்து இப்படி தான் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன், அதுக்கப்புறம் ப்ளஸ் பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ளஸ் பட்டன், அதுக்கப்புறம் உங்களோட யூசர் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் சர்ச் பட்டன் கொடுங்க. சர்ச் பட்டனில் பார்த்தீங்கன்னா நான் உதாரணத்துக்கு இப்போ அஜித் அப்படின்னு கொடுக்குறேன். அஜித்துன்னா ஒரு வீடியோ இருக்குது. GIF-ல் நான் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வீடியோ எத்தனை இருக்குன்னு பார்த்தா அந்த வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ தான் இருக்குது. GIF-ல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான GIF-ல் இருக்கும். நான் GIF-ல் ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன், அதே மாதிரி வீடியோவும் ஒன்று நான் ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதான் அந்த அதோடய வீடியோ. இதில் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து வச்சு காமிக்கிறேன். ஃபுல்லாக கேரக்டர்லேயே மாறிடும். நீங்கள் புதுசாக ஏதாவது உங்கள் ஃபோட்டோ வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கேமரா கூட எடுத்துக்கலாம். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அந்த ரவுண்ட் ஃபேஸில் வர மாதிரி கரெக்டாக இது பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கேலரியில் இருந்து கூட போய் எடுத்துக்கலாம். கேலரியில் வந்து எந்த செக்ஷனில் வச்சுருக்கீங்களோ அதை நீ எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஃபேஸ் கிட்ட வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. கன்ஃபார்ம் கொடுங்க. இப்போ வந்து ரீஃபேஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுங்க. பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து செட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அஜித் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஷேர் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே கீழே வந்துடும். அதில் வந்து நீங்கள் ஷேர் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து GIF-ஐல எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். GIF-ஐல எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ எக்கச்சக்கமான GIF-ஐல இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து இந்த மங்காத்தாவோட இதில் வந்து என்னோடய ஃபேஸ் வைக்கிறேன். ஸோ ரீஃபேஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆட் வந்து ஷோ ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போதைக்கு நம்ம ஃபேஸ் அப்படியே செட் ஆகிடுச்சு. இதை டைரெக்டாக வந்து டவுன்லோட் கொடுத்துக்கலாம். மறுபடியும் நான் விஜய்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன். விஜயில் பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே இருக்கும். ஸோ இந்த கேரக்டரில் வந்து என்னோடய ஃபேஸ் வைக்கிறேன். அப்படியே நிறைய ஃபேஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபேஸ் வந்து இதில் செட் ஆகிடுச்சு. இதையும் நான் அப்படியே டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இந்த சாங்குக்கு நம்ம ஃபேஸ் வந்து செட் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம ஃபேஸ் வந்து செட் ஆகிடுச்சு. இதையும் அப்படியே டவுன்லோட் கொடுங்க. இல்லை அப்படியே டேரெக்டாக ஷேர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டெம்ப்ளேட் வரும். நீங்கள் எதில் வேணாலும் உங்களோட ஃபேஸ் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதோடய GIF-ஐல் ஒன்று வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா விஜயோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் வந்து கொடுப்பாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. GIF-ஐல் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான GIF-ஐல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டபுள் கேரக்டர் இருக்குன்னா அதில் எப்படி ஃபேஸ் மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஜய் சூர்யா ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே எந்த ஃபேஸில் நம்ம ஃபேஸ் வந்து அட்டாச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு சூர்யா அப்படின்னு வச்சுருக்கேன். சூர்யா ஃபேஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து ரீஃபேஸ் ஆகிடும். இல்லை அந்த ஃபேஸ் வேணால் எனக்கு வந்து விஜய் கேரக்டர் தான் வேணும் அப்படின்னா விஜய் கிளிக் பண்ணிங்கன்னா விஜயோட ஃபேஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நான் சூர்யா வைக்கிறேன். சூர்யா வச்சுட்டு நான் ரீஃபேஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி விஜய்க்கு வந்துட்டு வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து ஒரு ஃபேஸ் வைக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஒரே ஃபேஸ் வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து ரீஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு கேரக்டர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு கேரக்டர்லையுமே என்னோடய ஃபேஸ் இருக்குது. விஜயோட கேரக்டர்லையும் என்னோடய ஃபேஸ் இருக்குது. சூர்யாவோட கேரக்டர்லையும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பேபி டான்ஸ்னு போட்டவுடனே எக்கச்சக்கமான GIF-ஐல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ வச்சு நான் ரீஃபேஸ் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஃபேஸ் வந்து அதில் வந்து செட் ஆகிடுச்சு அந்த ஃபேமிலியில். ஸோ வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக வந்து அனிமேட்டட் எனி பிக்சர்னு சொல்லிட்டு இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள்.
நான் கிளிக் பண்ண உடனே உங்களோட ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ண சொல்லுவோம். நான் ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ எந்த கேரக்டரில் வந்து நீங்கள் வந்துட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுப்பாங்க. கீழே எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்கும், நினச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இது நம்ம செட் பண்ணலாம். இதை கொடுத்துட்டு அப்படியே ரீஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு பிக்சர் தான். அந்த கேரக்டர் என்ன பேசுதோ அதே மாதிரி பேசும். இது வந்து இதை வந்து சேவ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே பேக் வந்துட்டு இல்லை வேறு எதாவது பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மறக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சி ஆள் கொடுங்க. சி ஆள் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து வரும், உங்களுக்கு பெருசாகவே தெரியும். ஸோ ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்மளோட பிக்சர் வந்து மாடிஃபை ஆகிரும். ஸோ இப்போ வந்து இப்போ கழுத்து ஆட்டுறாங்க இல்லையா, நான் இதை வச்சு பார்க்குறேன். இதை கொடுத்துட்டு மேலே நான் டன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நான் ரீஃபேஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது ரொம்பவே வந்து ஒரு ஃபன்னியாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஒரு ஃபோட்டோ அந்த கேரக்டரில் என்ன நடக்குதோ அதை அப்படியே இந்த நம்மளோட ஃபோட்டோவை வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். எதில் ரெடி பண்ணாங்கன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஆப் எதாவது வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நல்லா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட வந்து சேரும். டாடா பாய், டேக் கேர். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.